மொட்டு கட்சியிலிருந்து சுமார் 34 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆதரவு களத்தை நீட்டியிருக்கிறார்கள். மைத்ரி அவர்கள் ஆதரவு தருகிறேன் என்று குறிப்பிட்ட ஒரு சிலர் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி பதிவாகிக் கொண்டிருக்கக்கூடிய களத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கருத்துகள். அர்ஜுனா அவர்கள் 2 காணொலிகளை வெளியிட்டிருக்கின்றார். டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்திய கருத்தும் சத்யமூர்த்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதத்தை மையப்படுத்திய கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கின்றார். டக்ளஸ் தேவானந்தா அவர்களை எதிராக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை மருத்துவருடைய இந்த காணொலி உருவாக்கி இருக்கிறதா என்கின்ற கேள்வி பரவலாக எல்லோர் மனதிலும் எழும்புகிறது. வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இலங்கை அரசியல் களத்தில் ஜனாதிபதி தேர்தல் முதன்மையான ஒரு களத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றன. தமிழர்கள் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொது வேட்பாளருக்கு சங்கு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒருபுறம் அமைதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் எந்தெந்த கட்சி யாரோடு கூட்டணி என்கின்ற கருத்துகள் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்று இங்கிருந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாளை எதிரணியிலிருந்து பேசக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. மொட்டு கட்சியிலிருந்து சுமார் 34 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆதரவு களத்தை நீட்டியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பரவலாகவே பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மைத்ரி அவர்கள் ஆதரவு தருகிறேன் என்று குறிப்பிட்ட ஒரு சிலர் மைத்ரியின் ஆதரவை புறக்கணிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் பொது வேட்பாளர் என்பது கேலிக்கூத்தான ஒரு விடயம் என்பதை முன்னிலைப்படுத்தி தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்களே பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய களமும் தாங்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டுமென்றால் அது சிங்கள ஆட்சியாளர்களோடுதான் நாங்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய களம் உருவாகும் என்கின்ற அடிப்படையில் தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் பயணிக்கக்கூடிய நிகழ்வுகளும் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் களத்தில் இன்று பரபரப்பை கூட்டிக் கொண்டு இருக்கின்றன. அதே வேளையில் மிக முக்கியமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய கட்சிகள் இன்று ஒருங்கிணைந்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் நமல் ராஜபக்சே அவர்கள் இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை அழித்து நாட்டின் மானத்தை காப்பாற்றியதில் முதன்மையாக இருந்தவர்கள் நாங்கள், எனவே எங்களை ஆதரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்று அவர் கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டு இருக்கின்றார். இன்றைய இலங்கை அரசியல் களத்தில் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி பதிவாகிக் கொண்டிருக்கக்கூடிய களத்தில் இவைகள் முதன்மை பெற்றுக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் அதே வேளையில் இதைவிட ஒரு பரபரப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றது மருத்துவர் வைத்தியர் என்று அழைத்துக் கொள்வோம், வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கருத்துகள். அர்ஜுனா அவர்கள் 2 காணொலிகளை வெளியிட்டிருக்கின்றார். அதில் ஒரு காணொலியில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்திய கருத்தும் இன்னொரு காணொலியில் சத்யமூர்த்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதத்தை மையப்படுத்திய கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கின்றார். இவைகள் இரண்டும் தான் இன்று ஒரு பிரதான களத்தை எட்டியிருக்கின்றது. எப்படி ஜனாதிபதி தேர்தல் ஒரு உலகம் சார்ந்த மற்றவர்கள் உன்னிப்பாக கவனிக்கின்றார்களோ அதுபோன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்தை புலம்பெயர்ந்த தமிழர்களிலிருந்து அனைத்து தமிழர்களும் உன்னிப்பாக அடுத்தது என்ன பேசப்போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்க முடிகின்றது. இன்று வைத்தியர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காணொலியில் 2 பிரதான விடயங்களை குறித்து அவர் பேசியிருக்கிறார். ஒன்று, அவருக்கு எதிராக சட்டங்கள் எப்படி செயல்பட்டது, சுகாதாரத்துறை எப்படி களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்தது, அவர்கள் அதற்கு தேர்ந்தெடுத்த களங்கள் என்ன, யார் யார் அதற்கு உடன்பட்டார்கள், எப்படி அவர்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள் போன்ற பல விடயங்களை மிக துல்லியமாக மருத்துவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் பேரோடையே குறிப்பிட்டிருக்கின்றார்,
இவர் இந்த இடத்தில் கலந்து கொண்டார், இவரால் இவரிடம் இந்த கடிதங்கள் ஒப்படைக்கப்பட்டது என்கின்ற பல விடயங்களை குறித்து மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் பின்பு அவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்திய சில கருத்துக்களை குறிப்பிடுகின்றார். என்னை பொறுத்த மட்டில் என்னை டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று முதலில் அவர்கள் குறிப்பிட்ட பொழுது அப்படியே இருந்துவிட்டு போகலாம் என்கின்ற நம்பிக்கைதான் என் மனதிற்குள் இருந்தது. காரணம், டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மக்களுக்காக சில நல்ல விடயங்களை செய்திருக்கிறார், நல்லவைகளை நாம் பாராட்டத்தான் செய்ய வேண்டும். எந்த விதமான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர். அதுபோன்று மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு அவர் முன்வந்து பல செயல்பாடுகளை செய்திருக்கின்றால், குறிப்பாக சாந்தன் அவர்கள் இங்கு வருவதற்கு, இலங்கைக்கு வருவதற்கான அனைத்து விடயங்களையும் செய்து கொடுத்ததில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முதன்மையாக இருக்கிறார். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுபோன்று டக்ளஸ் தேவானந்தா என்னுடைய விடயத்திலும் இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த மருத்துவமனையில் இவ்வளவு குளறுபடிகள் நடைபெறுகிறது என்று சொன்ன பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அந்த மருத்துவமனையை வந்து ஆய்வு செய்ததும் எனக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டு இருக்கிறது என்று என்னிடம் அறிவித்ததும், மீண்டும் அதே மருத்துவமனையில் நான் போய் சேர்வதற்கான களம் அமையும் என்று குறிப்பிட்டதும் நான் இன்று வரை இயந்து பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் அதன் பின்பு காட்சிகள் மாறின. டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் என் முதுகிலே குத்திவிட்டார். இனிமேல் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நான் பார்க்கப் போவதாக இல்லை. அவர் அழைப்பு கொடுத்தாலும், அவருடைய கைபேசியில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தாலும் அதை நான் எடுக்கப் போவதாக இல்லை. டக்ளஸ் தேவானந்தாவின் ஆதரவாளர் என்று என்னை சுட்டிக்காட்டியவர்கள் இப்பொழுது நான் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை எவ்வளவு வெறுக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் மருத்துவர். அப்படியென்றால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்திய ஒரு செயல்பாடு தனக்கு நடைபெறும் என்கின்ற எண்ணத்தோடு மருத்துவர் பயணித்திருக்கிறார். ஆனால் மருத்துவர் நம்ப வைத்து அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயத்தை தான் அவர் பதிவு செய்திருக்கின்றார். அதுபோல தமிழ் கட்சிகளை சார்ந்த ஸ்ரீதரன் போன்ற பலர் மீது அவர் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். நான் மக்களுக்காகத்தானே களத்தில் நின்றேன், இந்த மக்கள் விடயத்திற்காகத்தானே நான் பேசுவதற்கு வந்தேன், நான் ஒரு சராசரி வைத்தியன், நான் மக்கள் விடயத்திற்காக பேசுகிறேன் என்பதை புரிந்து கொண்டு எனக்கு ஆதரவு அவர்கள் அளித்திருந்தால் நான் அரசியல் ரீதியான களத்தை நோக்கி விரைவு கட்டியிருக்க மாட்டேன். ஆனால் அவர்கள் என்னை நம்ப வைத்து என்னை எனக்கு ஆதரவு தருவதாக கூறிக்கொண்டு என்னை நையாண்டி செய்யக்கூடிய களங்களை கையில் எடுத்தார்கள். எனவேதான் நான் அரசியல் சார்ந்த களத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நகர்வை எடுப்பதற்கான களம் அமைந்தது. இதை இப்பொழுது நான் பின்வாங்கப் போவதாக இல்லை என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். அதுபோல ஒரு கடிதத்தை மையப்படுத்திய தகவல்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏறக்குறைய இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி பதிவிடுகின்ற கருத்துகள் ஒருபுறம் பரபரப்பை கூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் மருத்துவர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளும் அதிரலைகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. மருத்துவர் பதிவிடுகின்ற பதிவுகள் மிக சர்வசாதாரணமாக எளிமையான பதிவுகளாக இருக்கிறது. அவர் பேசுகின்ற வார்த்தைகளில் எந்த விதமான ஆடம்பரம் இல்லை. ஒரு இயல்பான ஒரு துணியிலே அவர் பேசுகின்றார். ஒரு கள்ளமில்லாத சிரிப்பு அவரிடம் மேலோடி கொண்டு இருக்கிறது. அவர் பேச வருகின்ற விடயத்தை மிக தெளிவாக பேசுகின்றார். மக்களுக்காக தான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி பேசிக் கொண்டு இருக்கின்றார். எனவே அவர் பின்னால் திரள்வதுதான் எங்களுக்கு சிறப்பு என்று தமிழ் சொந்தங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறி கொண்டு இருக்கிறது மருத்துவரை மையப்படுத்திய விடயங்களில். தற்பொழுது உள்ள இலங்கை அரசியல் களத்தின் ஒவ்வொரு நாள் நகர்வுகளும் பல கோணங்களில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் மருத்துவர் வைக்கக்கூடிய கருத்துகளும் அதிர்வலைகளைத்தான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது மருத்துவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை எதிராக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை மருத்துவருடைய இந்த காணொலி உருவாக்கி இருக்கிறதா என்கின்ற கேள்வி பரவலாக எல்லோர் மனதிலும் எழும்புகிறது என்பதை நாம் இங்கு உன்னிப்பாகவே கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றன.
ஆயிரம் பிரச்சனைகள், ஆயிரம் களங்கள், ஆயிரம் விதமான செயல்பாடுகள் என்று பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலும் வடக்கு கிழக்கு தமிழர்கள் தங்களுக்கான விடிவு எந்த கோணத்தில் வரும் என்பதை அவர்கள் விழிவைத்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் இங்கு நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.